ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம சாப்டர் வைஸாக ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், அதில் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம். இப்போ ரீசன்ட் டேஸாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, அதில் நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத ஸ்மால் சின்ன சின்ன வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நாம் இந்த சாப்டர் 69ல் லாங் புட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இறங்குது, ஒரு பீரிஷான மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நாம் எப்படி புட் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். 10,871 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி வந்து ஒரு பியரிஷான கேண்டிலை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இந்த பியரிஷான கேண்டில் நமக்கு இன்றைக்கி கிடையாது, வெள்ளிக்கிழமையில் இருந்தே நாம் மார்க்கெட் ஒரு பியரிஷான ஃபார்முக்கு போகும் அப்படிங்கிறது நாம் ஒரு டிசிஷன் எடுத்தது தான். நான் உங்களுக்கு கேண்டிலில் இன்னும் கிளியராக காட்டுறேன், ஒன் டே கேண்டில் வச்சு. ஸோ வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டோட இறுதியில் நாம் எடுத்த டிசிஷன் என்னென்னா, மார்க்கெட் அடுத்தடுத்து ஒரு டவுனுக்கு போகும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் ஒரு பியரிஷான மூவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ 10,943 அப்படிங்கிற லெவலில் இருந்து 10,860 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் பீரிஷாக போகுது அப்படின்னு தெரியும் போது, நாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இண்டெக்ஸோ, ஸோ எது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியுதோ அது மேலே நாம் நம்மளுடைய புட்டு லாங்கை வந்து லாங் புட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு இண்டெக்ஸ் நிஃப்டி 50 எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டி 50 ஆப்ஷன் செயின் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நான் தனித்தனியான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க நான் பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் லாங் புட் வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் நீங்கள் போய் பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ 10,900 மேலே இருக்கிற மார்க்கெட் இருந்த மார்க்கெட் அப்போ உங்களோட ப்ரீமியம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும்போது அந்த ப்ரீமியமோட ரேட்டு இன்னும் குறைவாக இருந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் 10,800 வந்து தொடும் அப்படின்னு நினைக்கும் போது 10,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற புட்டோட இந்த புட்டை வந்து நீங்கள் பை பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க இறங்க இந்த புட்டோட விலை ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக அமையும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக கிடைக்கும். இன்னும் எக்ஸாம்பிளாக நான் எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு நிஃப்டி 50 வந்து 10,900 இருக்கும்போது அதோட ப்ரீமியம் ப்ரைஸு வந்து ஓகே 10,900 இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் பீரிஷாக போகும். ஸோ 10,800 அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் டேட் வச்சுக்கலாம், 8ஆம் தேதி வந்து மார்க்கெட் உங்களுக்கு 10,900 மேலே இருக்கும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா 10,800 கூடிய விரைவில் வரும், இந்த நெக்ஸ்ட் வீக்கில் வரும். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு 12 தேதியே வச்சுப்போமே, 12ஆம் தேதி 10,800 அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கும்போது 8ஆம் தேதி ப்ரீமியம் அமௌண்ட்டு 5 ரூபா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 5 ரூபாய் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் 10,900 இருந்து கீழே இறங்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரீமியமோட விலை ஏறும். ஸோ ஒரு லாட் சைஸு 75 ரூபா, உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 10,800 இன்ட்டு ப்ரீமியத்தோட ப்ரைஸு 5 ரூபா. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு லாட் சைஸு இன்ட்டு ப்ரீமியமோட வேல்யூ. அதே உங்களுக்கு இந்த புட் ஆப்ஷன் மேலே, அதாவது உங்களுக்கு இந்த
நிஃப்டி 50 கீழே இறங்க இறங்க உங்களோட புட்டு ஆப்ஷனோட ப்ரைஸு ப்ரீமியம் ஏற ஏற உங்களுக்கு இங்கே பெனிஃபிட்டும் வரும். ஸோ 1125 ரூபாலேருந்து மைனஸ் 375 ரூபா போட்டிங்கன்னா 75 ரூபா உங்களோட ப்ராஃபிட்டு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இதில் பார்க்கணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பீரிஷான மார்க்கெட்டில் இந்த மாதிரியான லாங் புட்டை நீங்கள் பை பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் நல்ல ஒரு ரிவார்ட் கிடைக்கும். ரிஸ்க்கு மேக்ஸிமம் உங்களோட ரிஸ்க்காக அந்த ப்ரீமியம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணிங்களோ அதுதான் உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தி தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற ரிஸ்க்கு என்ன விஷயம்னா, மார்க்கெட் கன்ஃபார்மாக பீரிஷ்க்கு போயிடும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியும் போது நம்ம பண்ணலாம். நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ 10900 இருக்கிற மார்க்கெட்டை நீங்கள் 10800 எதிர்பார்க்குறீங்க. உங்கள் எதிர்பார்ப்பு நடக்காத போது ஆப்போசிட் ரிவர்சல் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் தான் நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு இது லைவில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக நியூஸ் வரும்போது கன்ஃபார்மாக மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது நீங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பயன்படுத்தலாம். இதை நம்ம இதுக்கு இதில் இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஃபியூச்சர்ஸில் நம்ம செல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மார்ஜின் அதிகமாக இருக்கும். அதை நம்ம இங்கே புட்டில் பை பண்ணும்போது நமக்கு மார்ஜின் குறைவாக இருக்கும். ஸோ இதுதான் லாங் புட்டை பற்றி பேசிக்காக சிம்பிளாக சொல்ல வேண்டிய சில தகவல்கள். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் டீட்டெயில்டாக கூட நம்ம லைவ் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இது சப்போஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனா. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன், குரூப்பில் ஆட் பண்ணுறேன். இல்லைனா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். ஸோ இந்த தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.